ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தன்மா உக்கம் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு மிளகாய் தூள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லா வகையான குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் அதே போல் வந்து பொரியல் வருபல் எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸில் வந்து காரம் சேர்க்குறனா கூட இது மாதிரி நீங்கள் யூஸ் இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதே போல் மில்லில் அரைக்க போகும்போது என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹே டிப்ஸாக இருக்குமோ அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நான் படி கணக்கில் எடுத்திருக்கேன் படி வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு படி அளவுக்கு வந்து தனியாக காஞ்ச மல்லி வந்து எடுத்திருக்கேன் இது கிலோ கணக்கில் சொன்னால் ஒரு கிலோ மிளகாவுக்கு அரை கிலோ வந்து மல்லி இதுதான் மெஷர்மெண்ட்டு இதை நல்லா வந்து நல்லா வெயில் அடிக்கிறப்போ வந்து தெரிக்க காய விடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க இன்னொரு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு மிளகு எனக்கு கப் மெஷர்மெண்ட்டில் நான் போடுறேன் ஒரு கப் அளவுக்கு வந்து நூ நூறு கிராம் வரும் இதில் நூறு கிராம் அளவுக்கு மிளகு ஜீரகம் சோம்பு கடுகு எல்லாமே நூறு கிராம் எடுத்துக்கோங்க வெந்தயம் மட்டும் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க தான் மெஷர்மெண்ட்டு இதை எல்லாம் நல்லா காய வைக்கணும் இதில் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் விட்டுட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் க இது ரெண்டையுமே நான் விட்டுட்டேன் ஏன்னா வந்து நாங்கள் வந்து கறிக்குழம்புக்கும் இதை யூஸ் பண்ணுவோம் அது செட் ஆகாது கறி கறிக்குழம்புக்கு வந்து பெருங்காயம் போட்டது நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கறிக்குளமுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் அதில் நான் வந்து விரலி மஞ்சள் வந்து ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குண்டு மஞ்சள் சேர்க்கக்கூடாது விரலி மஞ்சள் தான் சேர்க்கணும் இப்போ காஞ்ச மிளகா அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டிப் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் காய்ஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா மிளகாவை தேப்பீங்க சர சரசரம் சவுண்டு கேட்கும் அதை வச்சு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது இப்போ நான் மிளகாவை மடக்கிறேன் மடக்கும் போது மிளகா உடையில வளையுது மிளகாய் உடஞ்சாதான் அது காஞ்சிருக்குன்னு அர்த்தம் வளைஞ்சா காயலை ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மா மிளகாவை நான் கையில் வச்சுருக்கேன் மிளகாய் பாருங்கள் நல்லா பழுத்துருக்கு பழுத்திருக்க மிளகாவை எப்பயுமே ஸ்பைஸஸ்க்கு நீங்கள் சேர்க்கவே கூடாது அதாவது மிளகா பொடியாக அரைக்கிறதுக்கு சேர்க்கக்கூடாது அது மிளகா தூளோட காரத்தை கம்மி பண்ணிவிடும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போடுற இடத்துல வந்து நாலு ஸ்பூன் போடுற மாதிரி ஆகிடும் அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்பைசஸ் சூப்பராக இருக்கும் எல்லா குழம்பு வகைக்கும் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நான் ரெண்டு நாள் காய வச்சுருக்கேன் ஒரு நாள் காய வச்சாலே சம்மர் டைமில் போதும் நான் ரெண்டு நாள் காய வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் மல்லி கடுகு சீரகம் எல்லாம் வச்சுருக்கேன் இதில் மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாவை என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர கரண்டி வச்சு நல்லா இடித்து இதில் நான் சேர்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மஞ்சளை வந்து இடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகாவையும் நான் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் மில்லில் தான் அரைச்சிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக தக தகன்னு இருக்குது பாருங்கள் நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூள் வந்து இந்த மாதிரி பேப்பர் விரித்து இதில் வந்து நல்லா மிளகாய் தூள் ஆற போடணும் சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லப்போனால் வந்து ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் மேக்ஸிமம் ஒன் இயர் வரைக்கும் கெடாமல் இருக்கும் எல்லா வகையான குழம்புகளுக்கும் இந்த ப குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் தனியாக மிளகாய் தூள் தனியாக மி தனியாத்தூள் தனியாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இந்த வீடியோ தோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் கொடுங்க ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ